வணக்கம் என் பெயர் உமா வெங்கட் நான் ஒரு அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர் அக்ஷய லக்ன பத்ததியில் வந்து நிறைய ஜாதக ஆய்வுகள் நம்ம பார்த்துட்டோம் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஒரு பிரச்சனம் பற்றிய கேள்வி ஜாதகருடைய கேள்வி வந்து திருமணத்தை பற்றியது ஜாதகருக்கு ஜாதகம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நேரம் எனக்கு சரியாக தெரியல பிரச்சனை மூலமாக அக்ஷயலக்ன லக்ன பத்ததியில் சொல்ல முடியுமா அப்படிங்கிற கேள்வியும் அவர் முன்வைத்தார் நம்ம ஜாதகம் எந்த அளவுக்கு உங்களுக்கு பலமா இருக்குதோ அதே தான் நீங்க கேட்கக்கூடிய கேள்விகளும் பிரஷ்ன நேரம் அப்படிங்கிறது பதில் தரும் அப்படிங்கிறது இந்த ஜாதகமே ஒரு உதாரணம்னு சொல்லலாம் ஏன்னா அவர் கேட்க வந்தது வந்து திருமணத்தை பத்தி கேள்வி திருமணத்தின் போது அவங்க இன்றைய தேதியில கேட்ட போது ஆரூட லக்னம் அப்படிங்கிறது கேட்ட லக்னத்திற்கு சிம்ம லக்னமாக இருந்தது நீங்க பாருங்க லக்னாதிபதி லக்னத்திலே இருக்கிறாரு ஏழாம் அதிபதியும் ஏழாம் இடத்துல இருக்கிறாரு ஜாதகர் கேட்டது திருமணத்தை பற்றி அப்போ இங்கே ரெண்டு பேருக்குமே ஒத்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிற மாதிரி இருந்தது இதற்கு மகம் நட்சத்திரம் இது வந்து உங்களுக்கு மகம் நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் அப்படிங்கிறது நட்சத்திர புள்ளியாக இவருக்கு இருக்குது ஆரூட நட்சத்திர புள்ளி அப்படிங்கிறது மகம் நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் கேது பகவான் மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தை தான் பார்த்துட்டுருக்கிறாரு அப்படிங்கிறது சொல்லலாம் இந்த ஜாதகருக்கு தற்கால கட்டி திருமணத்திற்குண்டான யோகம் நன்றாகவே இருக்குது ஜாதகருக்கு வரன் வரக்கூடியது எந்த ஊர் அப்படின்னா வெளியூர்ல இருந்து பெண் எடுக்கணும் உள்ளூரில் அமைப்பே பெண் தேடி அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னாரு இல்ல இல்ல பெண் வந்து வெளியூர் பெண்ணாகத்தான் இருக்கணும் அப்பதான் அவங்களுடைய திருமண வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும் அப்படிங்கறது அவங்களுக்கு சொன்னோம் என்ன அப்படின்னா இவர்களுக்கு தற்போது இந்த லக்னத்திற்கு ஆறாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் சனிதான் இந்த முயற்சி ஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்கிறாரு தாமத முயற்சி அப்படிங்கிறது தான் இங்கே குறிகாட்டும் பொதுவாகவே திருமணத்துக்கு நமக்கு டி நைன் அப்படிங்கிறது இவங்களுக்கு லக்னத்திற்கு பத்தாம் பாவகத்தில் நல்லா தான் இருக்குது திருமணம் நன்றாகவே இருக்கும் ஏன்னா இந்த ஜாதகர் வெளியூரில் வாழக்கூடிய ஒரு ஜாதகர் வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஜாதகர் வேலை அப்படிங்கிறத இந்த ஜாதகர் வெளிநாட்டில் தான் அமைஞ்சிருக்கு அப்போ அதே மாதிரி இருக்கிற இடத்துல ஒரு பெண்ணை பார்த்தாங்கன்னா இவங்களுடைய திருமண வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த பெண்ணிற்கு வேலைக்குண்டான அமைப்பும் இருந்ததுன்னா நன்றாகவே இருக்கும் அப்படிங்கிறத அவங்களுக்கு வலியுறுத்தணும் அவங்களும் சரி அப்படின்னாங்க ஏன்னா உள்ளூரில் தான் பெண் தேடின் இருந்தாங்க இவர்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துலையே பெண் அப்படிங்கிறது இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சொன்னோம் இப்போ இந்த மகம் நட்சத்திரம் இரண்டு வந்து இப்போ முடியக்கூடிய காலம் இவருக்கு இந்த மகம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் இவங்களுக்கு உண்டான யோகம் நல்லாவே இருக்கும் பெண்ணும் வெளியூரில் வேலை பார்க்கக்கூடிய பெண் ரெண்டு பேருமே வெளிநாடு ஆனால் தனித்தனி ஊர்களில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத அவங்களுக்கு சொன்னோம் வேலையின் நிமித்தமாக இன்னும் சில காலங்கள் ரெண்டு பேருமே தனித்தனியாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு தான் உங்களுடைய ஜாதகத்துல இங்கே குறிகாட்டுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம் ஸோ பெண் வேலை பார்த்தாலும் சரி தனித்தனியாக வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த காலகட்டங்களில் இருக்குது சில காலங்கள் மட்டுமே அப்படிங்கிறத அவங்களுக்கு அறிவுறுத்தணும் லக்ன பத்ததியில் பிரச்சனத்தின் மூலமாகவும் பதில் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் உண்மை இனி தொடர்ந்து பிரச்சனை ஆய்வுகள் அப்படிங்கிறது பார்க்கலாம் நன்றி